வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பராக சைட் டிஷ் ஒன்றுங்க, சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி, வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கலாம், அது அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ஒன்று இன்னைக்கு பார்க்கலாங்க. வாழைக்காய் மசாலா ரோஸ்ட்டு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாங்க. 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 3-4 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அரிசியும் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இதை ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். 3/4 பதம் அரைச்ச உடனே தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கறி மசால், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது எப்படி இருக்கட்டுங்க. இப்போ நான் ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக 2 வாழைக்காயை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வாழைக்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு, முழுக்க தோலும் எடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துட்டு மேலாடு இருக்கிறதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கூட உப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த தண்ணியில் வாழைக்காயை கட் பண்ணி போட்டுக்கணும், இல்லைன்னா வாழைக்காய் கருப்பாக போயிடுங்க. இந்த உப்பு கலந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. எல்லா காயும் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஆறின உடனே மறைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். மேரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போ உப்பு காரம் தேவையான அளவு இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு உப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா காய்கறியோட வாழைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து தோசை கல்லை அடுப்பில் வச்சுட்டு 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வாழைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து தோசை கல்லில் பரப்பி விட்டுறலாங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி தோசை கல்லில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது, கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். பாருங்கள், ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் 1 பீஸ் மேலேயும் படுற மாதிரி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. 1-2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் இதே மாதிரி மூடி வச்சு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, மசாலாலாம் வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு, அருமையாக இருக்குது, பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. சிம்மில் வச்சுக்கணுங்க அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அப்பப்போ 1-2 சொட்டு எண்ணெய்களை விட்டுட்டே இருக்கலாம். எல்லா காய்க்கும் நல்லா சூடுபடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மெதுவாக நகர்த்தி நகர்த்தி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே பக்கமாக இருந்ததுன்னா சூடு படாதுங்க. லைட்டாக இடம் மாற்றி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது.
பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாங்க. பாருங்க வாழைக்காய் மசாலா ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசமா இருக்கும். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க, பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.